இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, லக்னப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, கடக லக்னத்தில் அவங்களுக்குள்ள பலன்கள் என்ன, அதே மாதிரி அவங்களுக்கு பாதகாதிபதிகள் யார் யார் இருக்காங்க, இவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்ன, எந்தெந்த காலங்களில் இவங்க கவனமாக இருந்துக்கணும்னா அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம சொல்லுவோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட அதிபதி யார், லக்னாதிபதி யார் அப்படின்னா மனோகாரகனும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோகாரகனும் அதே மாதிரி வீரத்தை கொடுக்கக்கூடிய, மன தைரியத்தை கொடுக்கக்கூடியவரான சந்திர பகவானே. அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கக்கூடிய கடக லக்னத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா பழசை மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இதே வந்து எதிர்மறையாக பார்க்கணும்னா, அந்த பழைய விஷயங்கள் அவங்களுக்கு மனசில் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஹர்ட்ஸ் கூட, அதாவது ஒரு வருத்தங்கள் கூட அவங்க மறக்காத தன்மையும், அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்டுன்னு அந்த கோபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் சுடு சொல்கள் பேசக்கூடிய அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி எப்பயுமே துரு துருன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது எப்பயுமே சுறுசுறுப்பாக இருந்து அடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகளில் இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக யாராவது வந்து இவங்களை வந்து அணுகுனாங்க அப்படின்னா, சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னா, எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய நல்ல குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுக்கு சம்மந்தமான விஷயங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த இறக்கு குணத்தினால அழுக்கு சம்மந்தமான விஷயம்னா எப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஜாப் சம்மந்தமான விஷயங்கள் மூலமாக நல்லா வர்றது வந்து பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லி இந்த கடக லக்னத்துபடி உண்டு. அதே மாதிரி கடுமையாக வேலை செய்யக்கூடியதோ, அதே மாதிரி வேர்வை சிந்தி அழுக்குப்படக்கூடிய அந்த மெக்கானிக் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விட இவங்களுக்கு வந்து ரைட்டிங் சம்மந்தமாக, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடக லக்னத்திற்கார்கள் நல்ல யோகமாக இருக்கிறாங்கன்றதும் உண்மையே. ஒருவேளை இவங்க வந்து இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட காரகத்துவம் நிறைய இருக்கும். அந்த காரகத்துவம்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும்போது மன சோகங்கள் இவங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும்னோ, மன வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்க கரெக்டான கல்யாணம் பண்ணலைன்னா அது ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு அமைஞ்சிருது. அதே மாதிரி இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனும், அவங்களோட இதுலேயே லக்னத்திலேயே சந்திரன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி இவங்களுக்கு செவ்வாயும் அதே மாதிரி குரு பகவானும் யோகத்தை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதனும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியாரும், அதே மாதிரி சனி ஈஸ்வர பகவானும் வந்து மாரகத்தை கொடுக்கும் அளவுக்கு பாதிப்பை கொடுத்துட்றாங்கன்றது உண்மை. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-22 வயது வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும், கண்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கடக லக்னத்திற்காரர்களுக்கு உண்டு. இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே குருவை வழிபடுறதும், அதே மாதிரி இவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாலோ, ஒரு மென்டர் கிடச்சிட்டாலோ, மென்டர்னால் இவங்களை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தட்டி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு. ஏன்னா சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஆகிட்டு ஃபெட்அப் ஆவாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ நல்லபடியாக அமைஞ்சிட்டால், அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டோ ஒரு மென்டரோ அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க நல்லா உச்சாணி கும்பல வருவாங்க. இவங்களை இந்த கடக லக்னத்துக்காரர்களை வந்து இவங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணும்போது, இந்த மாதிரி ஊக்கத்தை கொடுத்து உங்கள் வீட்டிலேயே ஒரு குழந்தை கடக லக்னத்துலேருந்து கொஞ்சம் திசை மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களை தட்டி கொடுத்து கொண்டு போகும்பொழுது நல்லபடியாக வரக்கூடிய அமைப்புகளும் இவங்க வாழ்க்கையில் நடந்துருதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிபடுறது மூலமாக சில உறுப்புகளை இழக்கக்கூடிய அமைப்புகளும் சிறு வயதில் 22 வயசு வரைக்கும் உண்டுங்கிறதுனால வண்டி வாகனத்தில் கவனம் இருந்துக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும். கூட்டாளி தொழில்கள் பண்றதை அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா இவங்க ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடியது, இறக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கூட்டாளிகள் சில நேரங்களில் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகளும் இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு அமைஞ்சிருதுங்க. அதே மாதிரி இந்த கடக லக்னத்துக்காரர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட வழிபாடும், மகான்களோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி சிவபெருமானோட வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிறதும், ஒருவேளை வைணவத்தில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி மகான்கள் நான் சொல்லக்கூடியது சீரடி சாய்பாபா, அதே மாதிரி ராகவேந்திர சுவாமி இவர்களோட வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுதே நல்ல மாற்றங்கள் இவர்களோட வாழ்க்கையில் கிடைச்சிருதுங்கிறது தான் திண்ணமான கருத்து அன்பர்களே.
இந்த கடக லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினசரி காலையில் எழுந்திருச்சு, அதாவது நீங்கள் பிறந்த நாளில், அதாவது சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் தான் நீங்கள் பிறந்தவர்களாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிக்கிறதும், அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும், அதே மாதிரி இந்த ஆங்ஸைட்டிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய நாராயணர் அஸ்வத்த நாராயண சுவாமியை நீங்கள் வழிபட்டுண்டே வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ஆங்ஸைட்டி மூலமாக சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதில் திங்கக்கிழமை நீங்கள் போயிட்டு அந்த அரச மரத்தை சுற்றி வந்து, ஒருவேளை நீங்கள் அரச மரம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் அரச மரத்தை ஒரு 27 தடவை சுற்றிட்டு வர்றது, அது காலையில் தான் சுற்றணும். அதை நீங்கள் பண்ணிண்டே வர வரவே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். தாந்திரிக ரீதியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அரிசி நீங்கள் கொடுத்துட்டே வர்றதும், அன்னதானத்துக்கு கொடுத்துட்டே வர்றதும், அதே மாதிரி அரிசியை எடுத்து மறுநாள் காலையில் எடுத்து அதை ஊற வச்சு அதை அரிசி மாவாக மாற்றி அதில் நீங்கள் வெள்ளம் தட்டி போட்டு பசுமாடுக்கு கொடுத்துட்டே வர்றதும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் கடகராசி கடக லக்ன நண்பர்களே. இதே மாதிரி இந்த கடக லக்னம் மாதிரியே முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துலேருந்து நம்ம தொடர்ந்து சொல்லின்னு வரோம். இது இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இந்த இது நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாலே நிறைய டீட்டெயில்ஸ் அதில் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அன்பர்களை. இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பானலிங்கம் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து சென்னை திருச்சியில் நேராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளிநாட்டிலேயோ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அதை இலவசமாக தான் தரோம். சில பேர் கேட்குறீங்க எனக்கு 20 கொடுங்க இவ்வளோ காசு தரேன்னு, என்னையும் வந்து அதை கமர்ஷியல் இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க அன்பர்களே. அதை நான் அன்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறத வந்து அன்பாக வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் தர முடியும். அதனால் நான் வியாபாரத்துக்கு நான் கொடுக்கறது இல்லைங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கும் போது அதை நீங்கள் நேராக வந்து, இது சிவலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி அதே கணக்கு தான், நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.